ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பாஸ் கார்டன். சுட்டரிக்கிற வெயில் நாளில் நாம் ரோஸ் செடிக்கான சூப்பரான ஒரு உரம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரோஸ் செடிக்கான உரமை நாம் வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். காசு கொடுத்தலாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. இந்த உரம் நாம் வீட்டிலையே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். செடிகளுக்கு எப்படி கிச்சன் வேஸ்ட்டு ரொம்ப யூஸ் ஆகுமோ அதே மாதிரி தான் இலை கம்போஸ்ட்டும் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த வெயில் சீசனில் நிறைய இலை தலை எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்கும், அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி க்ரோ பேக்கில் தான் செய்ய போகிறேன். க்ரோ பேக்கில் கொஞ்சமாக மண் சேர்க்குறேன், நிறைய சேர்க்கலை. இலை கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு காஞ்ச இலை தலை நிறைய இருக்கணும், மண் கொஞ்சமாக தான் இருக்கணும். அடியில் கொஞ்சமாக மண் போட்டுட்டு அது மேலே ஃபுல்லாக இலையை போட்டுறணும். காஞ்ச இலை தலை நிறைய நிரப்பணும். வெயில் காலங்கிறதுனால சீக்கிரமாகவே நமக்கு இலை கம்போஸ்ட் ரெடி ஆகிடும். இலை மக்கிறதுக்கு நான் இன்றைக்கி தயிர் எடுக்கலை, தயிருக்கு பதிலாக வேவாட்டர் எடுத்திருக்கேன். வேவாட்டர்னால் ஒன்றும் இல்லை, பால் காய்ச்சி பால் திரிஞ்சதுக்கப்புறமா அதை வடிகட்டி அந்த தண்ணியை 7 நாள் புளிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த கம்போஸ்ட்டுக்கு நான் வந்து இந்த மாதிரி தான் தெளிச்சு விடுவேன். தெளிச்சு விட்டோம்னா சீக்கிரமாகவே மக்கிடும். எப்படி தயிர் வந்து சீக்கிரம் நம்மளோட கம்போஸ்ட்டை வந்து நல்லா மக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த வேவாட்டரும் ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த வேவாட்டர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு பதிலாக தயிரை நல்லா புளிக்க வச்சுட்டு கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. கெட்டி தயிரை கூட நம்ம தெளிச்சு விட்டோம்னாக்கா சீக்கிரமாகவே நம்மளோட இலை கம்போஸ்ட் வந்து மக்கிடும். வேவாட்டர் ஊற்றும்போதோ இல்லை தயிர் ஊற்றும்போதோ நாம் நிறைய ஊற்றக்கூடாது, இலையில் லைட்டாக தான் தெளிச்சு விடணும். வாரத்தில் ஒரு நாளாவது ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடணும். அப்போ தான் கீழே உள்ளது மேலே, மேலே உள்ளது கீழேன்னு சொல்லி மாறி மாறி வரும். நல்லா கலந்து நம்மளோட கம்போஸ்ட் வந்து ரெடி ஆகும். லீஃப் கம்போஸ்ட்லேயே ஒரு சில பேர் கிச்சன் வேஸ்ட்டையும் கொண்டுட்டு வந்து போட்டு மக்க வச்சு ரெண்டும் சேர்ந்து செய்வாங்க, அதுவும் பண்ணுறாந்த பண்ணலாம். இது நீங்கள் தனியாக பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ரோஜா செடிக்கு மண் கலவைக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரோஜா செடியும் நல்லா வளரும். நைட்ரஜன் சத்து நிறைய இலையில் இருக்குதுங்கிறதுனால இலை தலை நமக்கு மக்குனது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ரோஜா செடிக்கு வளர்கிறதுக்கு. சில பேர் கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக தனியாக கம்போஸ்ட் பின்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம க்ரோ பேக்கில் ரெடி பண்ணும்போது லீஃப் கம்போஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து வேறு ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதே க்ரோ பேக்கில் நாம் செடி வளர்த்துக்கலாம். ஒரு க்ரோ பேக் நிறைய நம்ம இலை தலை போட்டு வச்சாலும் 10 நாளில் பார்த்திங்கன்னா நல்லா மக்க ஆரம்பிச்சிடும். மக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா பாதியாக குறைஞ்சிரும். குறைஞ்சதுனால மறுபடியும் லேசாக மேலே வேவாட்டர் இல்லைன்னா தயிர் ஏதாவது ஒன்று தெளிச்சு விட்டுக்கோங்க. தெளிச்சு விட்டுட்டு மறுபடியும் நல்லா மக்க விட்டுருங்க. இப்போ நான் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறேன். ஓப்பனில் வைக்கக்கூடாது. சப்போஸ் உங்ககிட்ட மூடி எதுவும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சாக்கு இருந்ததுன்னா சாக்கை போட்டு மூடி வைங்க. டைரெக்டாக வைக்கலாம், வெயிலெலாம் வச்சா ஒன்றுமே ஆகாது. நம்ம மூடி போடுறதால ஒன்றும் ஆகாது. சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதுக்கு இன்னொரு மெத்தடு, நான் வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு தொட்டியில் மண் போட்டுக்கிறேன். மண் போட்டுட்டு கொஞ்சமாக தான் மண் போடுறேன். போட்டுட்டு அதே இலை தலை ஃபுல்லாக நிரப்புறேன். நிரப்பிட்டு இதில் நான் வந்து கெட்டி தயிர் ஊற்ற போகிறேன். கெட்டி தயிர் ஊற்றி மறுபடியும் அதுக்கு மேலே கொஞ்சமாக மண் போட்டு மூடிடுவேன். இந்த மாதிரி சின்ன தொட்டியில் நம்ம போட்டு மக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டாண்டில் மேலே செடிங்க வச்சுருந்தா ஸ்டாண்டுக்கு கீழே நம்ம லீஃப் கம்போஸ்ட் தொட்டியை வச்சுட்டா தண்ணி நம்ம மேலே உள்ள செடிக்கு ஊற்றும்போது இந்த கம்போஸ்ட் இதுக்கும் அந்த தண்ணி படும். தண்ணி படும்போது சீக்கிரமாகவே நம்மளோட கம்போஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். என்னோடய எல்லா செடிகளும் நான் வந்து ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேன். அதால் நான் வந்து இந்த மாதிரி இலை கம்போஸ்ட் ரெடி பண்ணுறத தொட்டியெல்லாம் வந்து ஸ்டாண்டு கீழே வைப்பேன். ஸ்டாண்ட் கீழே வைக்கிறதால சீக்கிரமாக ரெடி ஆகிடும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி லீஃப் கம்போஸ்ட் ரெடி பண்ணதை காட்டுறேன் பாருங்கள். நல்லா மக்கி போயிருக்குது. இதை அப்படியே நான் வந்து ஒரு பெரிய சாக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் லீஃப் கம்போஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.